வணக்கம். 3 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் ஆஷ்லி விஜய். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். விசாரணை கைதி விக்னேஷ் மரண வழக்கில் உதவி ஆணையர் ஆய்வாளர் இருவரும் இடமாற்றம். சிபிசிஐடி பரிந்துரையின் பேரில் நடவடிக்கை. வேலூர் மாவட்டம் ஒடுக்கத்தூர் அருகே ஊராட்சி செயலாளர் தற்கொலை. தற்கொலைக்கு தூண்டியதாக திமுக கவுன்சிலர் மீது வழக்கு பதிவு. கரூர், நாமக்கல் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தமிழகத்தில் 5 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என கணிப்பு. பேருந்து கட்டணம் உயருமா என்பது தெரியாது. முதலமைச்சர் முடிவு செய்வார் என நேற்று பேசிய நிலையில் பின்வாங்கிய அமைச்சர் கே என் நேரு. தசைத்திறன் குறைபாடு கொண்ட குழந்தைகளுக்கான புதுப்பிக்கப்பட்ட பள்ளி கட்டிடம் திறப்பு. சிறப்பு பள்ளி வாகன சேவையும் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சென்னை கோயம்பேடு சந்தையில் 70 ரூபாயை தொட்ட தக்காளி விலை. வட மாநிலங்களிலிருந்து வரத்து குறைந்ததால் அதிரடி உயர்வு. உதகையில் தொடங்கியது ரோஜா கண்காட்சி. 89,000 மலர்களை கொண்டு பல்வேறு வடிவங்களில் அலங்காரம். சீசனை ஒட்டி கொடைக்கானலில் குவியும் சுற்றுலா பயணிகள். 4 கிலோமீட்டர் தொலைவிற்கு அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள். டெல்லி வணிக வளாக தீ விபத்தில் இறந்த 30 பேரின் உடல்கள் மீட்பு. 29 பேரை காணவில்லை என உறவினர்கள் முறையீடு.